ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீதிவ்யா ஆரி ஒர்க்ஸ். இன்றைக்கி இந்த பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி நார்மல் நெடில் யூஸ் பண்ணி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, பெரிய சைஸ் பீடு, சின்ன சைஸ் பீட், அதுக்கப்புறமா வந்து கோல்டு பால் செயின், க்ரீன் கலர் ஆங்கர் த்ரெட், அப்படி இல்லைன்னா சில்க் த்ரெட், இதுதான் நம்மளுக்கு வந்து தேவை. ஸோ வந்து இந்த மாதிரி கிளாத்தை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. நெக்லைன் வரைஞ்சிட்டு டிசைன் வந்து ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா ரஃப் ஹேண்ட்லேயே வரைகிறேன். இப்போ வந்து க்ரீன் கலர் ஆங்கர் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி சாட்டன் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து ஃபில் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அதனால் நான் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சில்க் த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறப்ப. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாமே இருக்கிற அந்த லீவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேயர் கோல்டு பால் செயின், பீட் ஒர்க், அப்புறம் பால் செயின், இந்த மாதிரி தான் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வந்து பீட்ஸ் தேவை அப்படிங்கிறத நூலில் கோர்த்து மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து சிங்கிள் சிங்கிள் பீடாக கோர்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். இது வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கிட்டு எந்த இடத்துல கரெக்டாக முடியுதோ அங்கே வந்து ஊசியை குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மூணு மூணு பீடு கோர்க்க ஸ்டிச் வந்து போட்டுருங்க. இந்த மாதிரி போட்டப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு பிரிஞ்சும் வராது. இதுக்கப்புறம் இது பக்கத்துலேயே ஒரு லேயர் வந்து கோல்டு பால் செயின் வந்து ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து நெக் ஃபுல்லாமே வந்து இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ லீஃபுக்கும் அதே மாதிரி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத முதலே மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிட்டு அதோடய எட்ஜில் வந்து குத்திக்கிட்டு திருப்பி ஒரு மூணு பால் செயின், அந்த சாரி மூணு கோல் பீட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இது பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், உங்களுக்கு டக்குன்னு டிசைன் வந்து பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு மூணு பீடுக்கு ஒருக்க ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நெக்கில் இருக்கிற ஃபுல் லீவ்ஸ்க்கும் போட்டு முடிச்சிருங்க. இதே மாதிரி தான் நான் அந்த ரெண்டு இதுக்கும் போட போகிறேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீடை சுற்றி திருப்பி வந்து கோல்டு பால் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து இந்த கோல்டு பால் செயின் வந்து ஒட்டுறப்ப கொஞ்சம் கம் வந்து கூட போட்டு ஒட்டுங்க. ப்ளஸ் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து இது காஞ்சதுக்கப்புறம் நல்லா ஸ்டிச் பண்ணிடுவோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஒன்றும் விழுகாது. இந்த மாதிரி ஃபுல்லாமே நம்ம வந்து கோல்டு பால் செயின் வந்து போட்டாச்சு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நார்மல் நெடில் யூஸ் பண்ணி கோல்டு பால் செயினையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மெத்தடில் தான் நீங்கள் நெக்கு ஃபுல்லாமே போட போகிறீங்க. ஸோ இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து டைட்டாக ஃப்ரேமில் வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து நல்லா நெருக்கமாக போடுறப்ப நம்மளுக்கு வந்து இது நார்மல் நெடில் போட்டோன்னு கூட தெரியாது. ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.